தமிழ் சினிமாவில் கேடி அப்படிங்கிற படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இளைய தளபதி விஜய்க்கு ஜோடியாக நடித்தவங்க தான் இலியானா இடுப்பழகி இலியானா அப்படின்னு பேர் போனவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் நடிகை ரம்பாவை எப்படி அழகின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இடுப்பழகினாலே அது இலியானா தான் பாலிவுட்லேயும் சரி கோலிவுட்லையும் சரி பல முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து நடித்தவர் தான் இனி இலியானா டி குரூஸ் இவருடைய உண்மையான பேர் இவர் சமீபத்தில் கலந்துக்கிட்ட ஒரு பேட்டியில் அவர் சில விஷயங்களை வந்து சொல்ல ஆரம்பித்தார் அதாவது டிஸ்மார்பிக் கோளாறினால் பாதிக்கப்பட்டிருப்பதை மனம் திறந்து அவர் வந்து பேச ஆரம்பிச்சார் இந்த டிஸ்மார்பிக் நோயினால தனக்கு மிகுந்த மன அழுத்தம் ஏற்பட்டதாகவும் அதிலிருந்து வெளியேற நிறைய காலம் எடுத்துக்கிட்டதாகவும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க உடல் டிஸ்மார்பிக் குறைபாடு அதாவது ஆங்கிலத்தில் பிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு வகையான மனக்கோளாறு அப்படின்னு வந்து சொல்லலாம் இதனால் பாதிக்கப்பட்டவங்க தங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு குறைபாட்டை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தாழ்வு மனப்பான்மை அந்த தாழ்வு மனப்பான்மை மனதளவில் வந்து பார்த்தோன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் நிரந்தரமாக வந்து உட்காந்துருமா சர்வதேச ஓசிடி நிறுவனத்தின் அதாவது இன்டர்நேஷ்னல் ஓசிடி ஃபவுண்டேஷன் கூற்றுப்படி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பெண்கள் உடல் டிஸ்மார்பி குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிகிறது அதில் நம்மளில் இருக்கக்கூடிய பல பேருக்கு பொதுவாக பலருக்கும் பல உடல் உறுப்புகளுடைய வடிவங்களை பற்றி பெரிதாக ஒன்றும் கவலை இருக்காது அது எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்வோம் ஆனால் சிலரால் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் குறிப்பாக சினிமாவில் இருக்கிறவங்களால் அது சாத்தியமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் எனக்கு மட்டும் ஏன் மூக்கு தட்டையாக இருக்குது காது ஏன் நீளமாக இருக்குது வாய் ஏன் வந்து சப்பையாக இருக்குது கண்ணு ஏன் டொக்கு விழுந்தது மாதிரி இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே கண்ணாடியை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஒரு சில ஒரு சில இல்லை ஒரு முப்பது சதவீத ஆண்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்போதுமே தம்மை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த உடல் அளவில் உண்மையிலே அவர்களுடைய உடல் பாகங்கள் சரியான வடிவத்தில் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு குறை நமக்குள்ள வந்து இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க சரியாக இல்லை என்றும் நினைக்கக்கூடிய அந்த பாகத்தோட வடிவத்தை அறுவை சிகிச்சை செஞ்சு எப்படியாவது அதை சரி செஞ்சிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே வந்து இருக்கும் இலியானாவுக்கு இந்த குறைபாடு தான் இந்த நோய் தான் இது வந்து ஒரு விசித்திரமான வித்தியாசமான நோய் அப்படின்னா சொல்லலாம் உடல் டிஸ்மார்பி குறைபாட்டால் தான் சுயநம்பிக்கை குறைந்து காணப்பட்டதையும் மன அமைதியின்றி இருந்ததையும் கூறிய இலியானா அதிலிருந்து தான் மீண்டு வந்ததையும் புதுடெல்லியில் நடந்த இருபத்தி ஒன்றாவது உலக மன அதாவது உலக மனநல மாநாட்டின் போது சில விஷயங்களை அவர் பகிர்ந்திருந்தார் என் உடல் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் அதை நான் மதிக்கிறேன் இன்னும் நன்றாக அதை கவனித்துக் கொள்கிறேன் நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் குறைபாடு அப்படிங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதி அதை குறைபாடாக கருதாமல் தனித்துவமாக கருதி அதில் உள்ள அழகை பார்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் தங்கள தங்களுடைய அழகை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மனநல பிரச்சனைகளை கையாள்வதற்கான முதல் படி நல்ல சிக்கலை வந்து ஏற்றுக்கிறது அது நல்ல சிக்கலோ கெட்ட சிக்கலோ ஆனால் பொதுவாக சிக்கலை ஏற்றுக்கிறது தான் இலியானாவை போல பாலிவுட் நட்சத்திரங்களாகன தீபிகா படுகோன் சோனம் கபூர் மற்றும் பரிநிதி சோப்ரா ஆகியோரும் தங்கள் மனநலம் அல்லது உருவப் பிரச்சனைகள் குறித்து வெளிப்படையாக பேசி மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி வந்தாங்க ஒரு சிலர் அதை வெளிப்படையாக பேசுகிறதில்ல ஆனால் செயலில் செஞ்சுருவாங்க உதாரணத்துக்கு ஸ்ரீதேவி ஸ்ரீதேவிக்கு மூக்கு மட்டும் வந்து கொஞ்சம் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு மூக்குக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஒரு சிலர் இதை வந்து மறுக்கிறவங்களும் வந்திருக்காங்க உதாரணத்துக்கு சொன்னால் நடிகர் ரகுவரனுடைய மனைவி ரோகிணி அவங்களுக்கும் நீ கொஞ்சம் கருப்பாக இருக்கமா கொஞ்சம் மூக்கு வந்து உனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது நீயும் ஸ்ரீதேவி மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி மாற்றிக்க அப்படின்னதுக்கு இதுதான் என்னுடைய அடையாளம் இதில் வந்து ரஸ் என்னை வந்து ஏற்றுக்குருவாங்க இது போதும் அப்படின்னு அவங்க அதை வந்து தவிர்க்கக்கூடிய அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து சந்திக்கக்கூடிய மனிதர்கள் முரண்பாடான ரெண்டு விதத்துலேயும் வந்திருப்பாங்க அப்படி ரெண்டாவது வந்து கேட்டகரியில் ஒரு முரண்பாட்டில் வந்து இருக்கக்கூடிய சப்கான்சியஸ் அளவில் அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே தனக்குள்ளே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையும் தன்னுடைய உடல் வந்து இப்படி வந்திருக்கும் அப்படின்னு வந்து ஒரு கொடிய நோயில் இலியானா மாதிரி பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இலியானா மீண்டு வந்தது மாதிரி இன்னும் பல பேர் வந்து மீண்டு வந்தால் நல்லாயிருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு அது குறிப்பாக சினிமாவில் நடிகைகள் இது மாதிரியான நோயிலேருந்து எப்படி விடுபடுறாங்க அப்படின்னு இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றிங்க வணக்கங்க